என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணுல அது இல்ல, நான் தூக்கம் எதே ராத்திரி களத்து மேட்டு காவலுக்கு போறதுனால அசந்து தூங்கிட்டேன். ராத்திரில களத்து மேட்டுல காவலு, பகல்ல டிரைவர் வேலை, நேரம் கிடைக்கும் போது உனக்கு லவ்ஸ் வேறைய. ஐயோ அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாத முதலாளி. அதையும் என் பொண்ணு சொன்ன. அது சும்மா லட்சுமி ஒரு தமாசுக்கு. எனது தமாஷா? காதல் அது இதுன்னு ஆசை வார்த்தை கட்டிட்டு மோசம் பண்ண பாக்குறீங்க? உங்க வீட்டுல பையன் இருக்காங்களே, அவங்க வர சொல்லு. முடியாது. ஏன்? அவங்களுக்கு நடக்க முடியாது, உடம்பு சரியில்லை, எல்லாரும் படுத்து படுக்குதா. அப்படின்னா சட்டையை போட்டு வண்டியே முதலாளி. பேச வேண்டியது அவங்க கிட்ட பேசுற வாசிக்கிறோம். என்ன பெருசு வந்து சத்தம் போட்டு போச்சு, அத நினைச்சு பயந்துட்டியா? அது எதுக்கு உன்ன வீட்டுக்கு வர சொல்லி தெரியுமா? உன் கல்யாணம் மேட்டர் பேசுறான். ஏன் கல்யாணமா? ஆமாப்பா. சொல்றீங்க, பெருசும் சிறுசும் சேர்ந்து லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. வேட்டிட்டு மேல கட்டு. இந்த காட்டு எருமைங்க இருக்குது, அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இதுகளும். எப்படி இருக்கு மேட்டர்? இதெல்லாம் எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்? இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம். உன்னத்தான் லவ் பண்றேன், உன்னத்தான் கட்டிக்க வேணும், ஒத்த காலில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடுமி பிடிச்சி நாலு அப்பா அப்பி இரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இத்தனை உதயம் அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு? எல்லாம் உனக்காக தான். அண்ணா ஆனந்த கண்ணீரா தொடச்சுக்க. அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கிறே. இல்லன்னா நீ படிச்ச படிப்புக்கு பிகாம் எல்லாம் ஒரு படிப்பாத வச்சுட்டு தெரு தெருவா அலைஞ்சிருக்கிறிய. அதுக்கு பேங்க்ல என்ன கிளர்க்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அதெல்லாம் ஆவறது இல்ல. இந்த பாரு, நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. மறுபடியும் இந்த வீட்டு ஒரு சுத்தி பாக்குறியா? இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மாப்பிளையா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா போ, பாத்துட்டு போகிறா. ஜீசஸ்! இது ஜீசஸா? அவரைய நீ கூப்பிட்ட? ஏ நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஏ என்னைய பயமுறுத்துற? ஏ நீ யாரு முதல்ல சொல்லு? ஏ கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? சர்ச்சிலயா, மசூதிலயா, பெருமாள் கோயிலயா? அடங்க அப்பா குழப்பா, நீ ட்ரெஸ் போட்டு வா. அண்ணே, கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டு விஷயத்த பேசிட்டுமா? இப்பதான் அவரை பார்த்து பேசிட்டு வர. பேசிட்டீங்களா? நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் பேசுறீங்களா? அப்ப நான் ஒண்ணு பேச வேண்டாமே. நீ ஒண்ணு பேச வேண்டாம். நம்ம வீட்டு கல்யாணம், நீ பேசினானே, நான் பேசினானே, எல்லாம் ஒண்ணுதானே. இதுதான் உங்ககிட்ட பிடிக்க சொல்ல. என்ன எதுவுமே செய்ய விடாம எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீங்களே செய்வீங்க. தம்பி, எப்பவுமே நல்ல சமாச்சாரத்தை தள்ளி போடக்கூடாது. இப்பவே நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்களை பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துருவோம். கிளம்பு. சரி. ஐயோ, மறந்தே போயிட்டேன். என்ன தம்பி? ஃபேக்டரி விஷயத்துக்காக நம்ம பெரிய ஆபீசர் வரேன்னு இருக்காரு. அவர் வர்றப்ப நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போனா தப்பா போயிடும். அதனால கல்யாணத்தை நீங்க பேசி முடிச்சிருங்க, ஆபீசரை நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அம்மா, அண்ணா வந்துருச்சுமா? வாங்க. அம்மா, பாட்டி, பெரிய பாட்டி, இது தங்கச்சி. சரி உடே, ஒண்ணு மிஸ் ஆனா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறிய. அம்மாஸ் குரூப் ஓகே, அப்பாஸ் குரூப் எங்க? தம்பி ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு. இவனை பாக்கதான் அப்பாவும் தாத்தாவும் அங்க போயிருக்காங்க. ஐயா சாமி, வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் யாருப்பா? உங்க வீட்டுல வேலை செய்யறேன் கோபாலகிருஷ்ணன். அவனோட அப்பா நானு. ஓஹோ. என்னோட அப்பா இவரு. ஓஹோ. இவரோட அப்பா அவரு. உங்க வீட்டுல அப்பாக்கள் மட்டும்தானே, பிள்ளைங்களே கிடையாது? ஏன் இல்ல? என்னோட பிள்ளை இவ, இவனோட பிள்ளை அவ, அவனோட பிள்ளைதான் அவ. கோபாலகிருஷ்ணன் உள்ள வாங்க. சரிங்க. காபி உண்டு வாங்க. வாங்க வாங்க. அவன் முத முதல்ல போட்ட லெட்டர்லயே லட்சுமியை பத்தி எழுதியிருந்தான். ஏய், இந்த லெட்டர் மேட்டர் இங்க கூட நீ விடலையா? ஃபுல் டைம் இதே ஜோலி அலைஞ்சிருக்கிற பெக்கா. வணக்கம். அப்போ கடிச்சு திங்கிற வயசு இல்ல. இதுதான் என் மக பிரியா. உங்களோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்காவா? என் பையன் 6 மாசமா எங்க ஊர் பக்கமே வரல. பெத்த தாய் தப்ப எங்களை கூட பாக்க வரலைங்க. ஏன்? உங்க பொண்ணு இப்படி மகாலட்சி மாதிரி இருந்தா எங்க லட்சணத்தை பார்க்க வருவானுங்களா? ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. கிருஷ்ணனும் ராதையும் போல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் என்ன? நீங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்க. கோபாலோட அப்பாவும் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே பார்த்தேன்.
இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். நாங்க அவர்கிட்ட சொல்றோம். நம்ம வீட்டுக்கு தான போயிருக்காங்க. இந்நேரம் என் தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பான். அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப பேசினபடி பேசின முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். நாங்க வர்றோம். வர்றோம்மா. வாங்க. அதோ அண்ணனே வந்துட்டாரே. வம்சாவளி பாரம்பரியம் இருக்கு பாருங்க, அதுதான முக்கியம். அந்த வகையில பார்த்தா உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு வகையில சரிதான். என்ன அப்ப கோபாலகிருஷ்ணன் கூட்டிட்டு போறாங்களா? எதுக்கு? வண்டியில போய் இறங்கிங்க. வண்டி அவங்க காலன் நொண்டியா? நடந்தே போட்டு நீங்க புறப்படுங்க. கோபாலகிருஷ்ணா, ஒரு பேர்ல இத்தனை சேஞ்சாடா சாமி. வந்துட்டேங்க. கோவிலுக்கு போனும். இன்று முதல் இந்த டிரைவர் பெரிய இடத்து மாப்பிள்ளை. சரி சரி, இப்ப எங்க போனோம்? எங்கேயும் வேண்டாம், ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே தான் வரிசனே. என்ன பேசுறது? நமக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு. கல்யாணத்துக்கு உங்களுக்கு எந்த கலர்ல கோட் எடுக்கணும், எனக்கு எந்த கலர்ல சாரி எடுக்கணும், எல்லாத்தையும் விட நம்ம ரெண்டு பேரும் எங்க ஹனிமூன் போக போறோம், இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கு. ஹனிமூனா? நாம எதுக்கு ஹனிமூன் போறோம்? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா நாம தானே ஹனிமூன் போனோம். தெரிஞ்சது நீதானே இனிமே நாங்க இந்த போன லட்சுமி தான் போவேன். அடிவாங்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க கோவிந்தா. சும்மா இருக்க ஃப்ரெண்ட், இதுவரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல, சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாண பேச்சு எடுத்து விட்ட பிறகுதான் நான் லட்சுமியை விரும்ப ஆரம்பிச்சேன். இப்ப மனசு பூரா அவதான். எனக்கு அவ இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை.
நான் பிரியாவை லவ் பண்ணலங்கிற விஷயத்தை அவ முன்னாடி போய் சொல்லத்தான் போறேன். அப்ப லவ் லெட்டர் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்பாங்க கோவிந்தா. நீ தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுவேன். என்னது நீ தானே ரெண்டு பேருக்கும் கார்பன் காப்பி வச்சு மாறி மாறி லவ் லெட்டர் கொடுக்க சொன்னேன். ஐயோ முட்டிச்சு போய் பேசுவாங்க கோவிந்தா. யாரு என்னோட என்னோட எனக்கு என்னைய கோவிந்தா போற விஷயம் கோவிந்தா கோவிந்தா இங்க பாரு உனக்கு லவ் லெட்டர் கொடுத்து லவ் பண்ண சொன்னது பாபா பிரதர்ஸ்ல சேர்ந்து ப்ரமோஷன் வாங்கி பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் வரவேன்னு பார்த்தோம் கோவிந்தா. இப்ப எனக்கு என்னைய செல்ஃப் கோவிந்தா போட வச்சிட்டிய கோவிந்தா 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 நீ வாய திறக்காம இரு கோவிந்தா கோவிந்தா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோவிந்தா. கேட்டி அவங்க கோவிந்தா மேட்ர இத இப்படியே போய் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். இது அறகுறையா சொன்னா உங்க மாமனுங்க நமக்கு கோவிந்தா போட்டுருவானுங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு அவன் வாயாலே சொல்லுவோப்பா.